சகோதரர்களே, உண்மையிலேயே அல் குர்ஆனோடு நமக்கு ஏற்படுகிற தொடர்பு என்பது மிக முக்கியமான அடிப்படையான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், மஜ்தமஅ கவ்மன் ஃபீ பைத்தி மின் புயூதில்லா يتلون آيات الله ويتدارسونه فيما بينهم إلا نزلت عليهم السكينة وغشيتهم الرحمة وذكرهم الله في من عنده. ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய வீடுகளில் ஏதாவது ஒன்றிலே உட்கார்ந்து அவனுடைய வேத வசனங்களை ஓதி அது சொல்லக்கூடிய கருத்துக்களை தங்களுக்கு மத்தியில் படிப்பார்களாக இருந்தால் அவர்கள் மீது அல்லாஹுடைய புறத்திலிருந்து சக்கீனத் என்ற அமைதி இறங்கும், ரஹ்மத்துடைய மலக்குகள் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள். மேலும் அல்லாஹு தஆலா அந்த கூட்டத்தை தன்னிடம் இருக்கிற மலக்குகளிடத்திலே எடுத்து சொல்லி பெருமையாக நினைவு கூறுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உண்மையிலே இன்றைய காலத்தில் நமக்கு மிக அடிப்படையாக தேவைப்படக்கூடிய ஒன்றுதான் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறது, சக்கீனத். இந்த மன அமைதி சக்கீனத் குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்தும் போது அதிகமாக கிடைக்கும். இரண்டாவதாக நம் எல்லோருக்கும் தேவையானதுதான் அல்லாஹுடைய ரஹ்மத், அதேபோன்று ரஹ்மத்துடைய மலக்குகளின் பிரார்த்தனை. அல்லாஹுடைய கலாமோடு தொடர்பை ஏற்படுத்துகிற போது நிச்சயமாக நமக்கு அது கிடைக்கும். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்தப்பட்டு உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய மகன் அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து தன்னுடைய தந்தையின் தலையை எடுத்து மடியில் வைக்கிறார். உமர் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், மகனே, என்னுடைய தலையை எடுத்து நிலத்தில் வைத்து விடு என்றார்கள். இப்போ மகன் நினைக்கிறார், நம்முடைய மடி வசதியாக இல்லை என்பதனால் தான் தந்தை இப்படி சொல்கிறார் என்று. அப்படியாக இருந்தால் தந்தையை உங்களுக்கு ஒரு தலையணை நான் தரட்டுமா என்று கேட்டார். அதற்கு உமர் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், மகனே, உன்னுடைய மடியும் வேண்டாம் தலையணையும் வேண்டாம், என்னுடைய தலையை நீ நிலத்திலே வைத்து விடு, அது எனக்கு போதும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வைலி வைல உம்மி இல்லம் இரஹம்னி ரப்பி, என்னுடைய ரப் எனக்கு ரஹ்மத் செய்யவில்லை என்றால், அன்பும் கருணையும் காட்டாமல் விட்டால் எனக்கும் என்னுடைய தாய்க்கும் கை சேதம் தான் என்றார்கள். இப்போ அல்லாஹுடைய ரஹ்மத் என்பது உண்மையிலேயே அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு மிக அடிப்படையான அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த ரஹ்மத் குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்தும் போது நிச்சயமாக நமக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா ஒரு அடியானை நேசிப்பது என்பது இந்த உலகத்தில் வாழுகிற ஒரு அடியானுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்டாகும். அதை விட ஒரு பாக்கியம் அவனுக்கு இருக்கவே முடியாது. அல்லாஹு தஆலா ஒரு அடியானை நேசித்து விட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்லுவான், ஜிப்ரீலே, இன்ன அடியானை நான் நேசிக்கிறேன், எனவே நீயும் அவரை நேசிப்பீராக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மனிதனை நேசிக்க ஆரம்பிப்பார். அதோடு அவர் நிறுத்தாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏனைய மலக்குகளிடம் வந்து சொல்லுவார், மலக்குகளே, இந்த அடியானை, அந்த குறிப்பிட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த அடியானை, அவனுடைய பெயரை சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், என்னையும் நேசிக்க சொன்னான், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் அவரை நேசியுங்கள் என்று சொல்ல மலக்குகள் எல்லோரும் அவனை நேசிக்க ஆரம்பிப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த மனிதனை இந்த உலகத்தில் உள்ள நல்ல மக்களும் நேசிக்க ஆரம்பிப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய கலாமோடு நெருக்கமான தொடர்பை நாம் ஏற்படுத்த வேண்டிய தேவையில் இருக்கிறோம்.